எண்ணிக்கையில் அடங்காத வன்கொடுமைகள் கடந்த சில மாதங்களில் அடுக்கடுக்காக பலவிதமான தாக்குதல்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் சக மாணவனை படுத்துறங்கி கொண்டிருக்கும் போது அறிவாளால் வெட்டுவது, உணவருந்தி கொண்டிருக்கும் போது அறிவாளால் வெட்டுவது, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக படுகொலை செய்தது, 2 தினங்களுக்கு முன்னால் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குளிப்பதற்காக சென்ற 2 பட்டியலின இளைஞர்கள், மனோஜ்குமார் என்கிற ஒரு இளைஞரும் அவருடைய நண்பர் மாரியப்பனும் தாமிரபரணி ஆற்றிலே குளிப்பதற்காக சென்றவர்களை வழிமறித்து நீ என்ன சாதி என்று அவரிடம் கேட்கப்படுகிறது. 2 பேரும் தேவந்திர வேளாளர்கள் என்று அவர்கள் சொன்னவுடன் 2 பேரை மிக கொடூரமாக தாக்கி மாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை 6 பேர் சாதி இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த 2 பட்டியலின இளைஞர்களையும் மிக கொடூரமான முறையில் தாக்கி சொல்வதற்கே நான் வெக்கி தலைகுனிய வேண்டும், நாகரிக சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளும் விதமாக அந்த 2 தாக்கப்பட்ட இளைஞர்களையும் அவர்களை மிக மோசமான முறையில் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த 2 பேருடைய முகத்தில் சிறுநீர் கழித்து அவர்கள் மனித நாகரிகம் வெக்கி தலையை குனிக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறைக்குள்ள சமீபத்தில் நெல்லை சென்றிருக்கிற போது காவலர்கள் வைத்திருக்கிற இருசக்கர வாகனத்தில் தங்களுடைய சாதியை குறிக்கக்கூடிய விதத்தில் அந்த வண்ணத்திலே அவர்கள் தன்னுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வண்ணம் என்கிற முறையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய வண்ணத்திலே அவர்கள் பெயரை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையிலே தான் இந்த சாதி பிரச்சனையை கையாள வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை சிறையில் ஒவ்வொரு குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த கைதிகளை அடைத்து வைப்பதற்கு தனியாக ஒரு செல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சாதிகளுக்கு தனியான செல் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மணிமுத்தாறு காவலர்கள் பயிற்சி முகாமில் பட்டியலினத்தை சார்ந்த காவலர்களுக்கு தனியாக பயிற்சியும் மற்றவர்களுக்கும் தனியாக கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி நெல்லை மாவட்டத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வைத்த, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு எழுச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நெல்லை மாவட்டத்தினுடைய விடுதலை போராட்ட பங்களிப்பு இன்றைக்கு அந்த பெருமையெல்லாம் மண்ணுக்குள்ளே குழி தோண்டி புதைக்கும் விதமாக கடந்த 1 மாத காலத்தில் 15க்கும் மேற்பட்ட படுகொலைகள் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளில் மிக மோசமான அளவிற்கு இந்த வழக்குகள் நடக்கிற விதத்தை பார்த்தால் பல ஆண்டு காலமாக இந்த வழக்குகள் தேங்கி கிடக்கிறது. இன்றைய தேதியில் ஏறக்குறைய 7000 வழக்குகள் SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் விசாரணை நிலைமையில் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதில் வருத்தம் அளிக்கிற செய்தி, எந்த மாவட்டத்தில் வன்கொடுமை அதிகம் நடைபெறுகிறதோ இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நெல்லை மாவட்டத்தில் இந்த 7000 வழக்குகளில் 800 வழக்குகள் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் SCST நீதிமன்றத்தில் விசாரணை செய்து முடிக்கப்படாமல் தேங்கி கிடக்கிறது. குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும்? அரியலூர் நந்தினி வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான ஒரு வழக்கு. திரைக்கலைஞர் கமலஹாசன் போன்றவர்கள் கூட நந்தினி அந்த கொடுமை நடந்தபோது தமிழகம் அமைதியாக இருக்கக்கூடாது, எதிர்வினையாற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். எப்போதாவது ஒரு முறை தான் இப்படிப்பட்ட குரல் கேட்கும். அந்த அளவுக்கு திரைக்கலைஞர்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நந்தினி வழக்கை பற்றி இன்றைக்கு தமிழக காவல்துறையினுடைய கவலை என்ன? தமிழக நீதித்துறையினுடைய அக்கறை என்ன? 7 ஆண்டு காலமாக அந்த வழக்கை நடத்தி முடிப்பதற்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அந்த அமைப்பு கீழமை நீதிமன்றம் துவங்கி உயர்நீதிமன்றம் வரை தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம். இது எங்களுடைய வேலை அல்ல, தமிழக காவல்துறையினுடைய வேலை. இந்த 7 ஆண்டு காலமாக குற்றவாளிகள் சுதந்திரமாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்படித்தான் நெல்லை மாவட்டத்தில் 800 வழக்குகள் தேங்கி கிடக்கிறது என்று சொன்னால் 800 வழக்குகளையும் தொடர்புடைய 1000கணக்கான குற்றவாளிகள் சர்வ சுதந்திரமாக அவர்கள் சுதந்திரமாக இருப்பதோடு மட்டுமல்ல புதிய குற்றவாளிகளை, இளம் தலைமுறை குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 800 வழக்குகளையும் உடனடியாக விசாரணை எடுத்து மேற்கொண்டு உடனடியாக ஒரு 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்குகள் முடிக்கப்பட்டால் இன்றைக்கு நெல்லையில் பகிரங்கமாக குற்றம் செய்து கொண்டிருக்கிற பல பேர் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள்,
ஒரு அமைதி பூங்காவாக நெல்லை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் கூட தமிழக அரசு தமிழக காவல்துறை பரிசீலிக்க வேண்டும்.